அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சிறப்பான ஒரு தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வேத ஜோதிடத்தில் சூரியனுடைய மற்ற கிரகங்களும் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கொடுக்கப்பட்டிருக்கு. சூரியன் மற்ற கிரகங்களைப் போலவே ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவார். அதாவது ஒவ்வொரு மாதமும் சூரிய பெயர்ச்சியானது நிகழும். அந்த வகையில் இந்த மாதம் சூரியன் துலாம் ராசியில் இருந்து விருச்சக ராசிக்கு நவம்பர் 16 தேதி சென்றிருக்காரு. இதனால் தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் பிறந்திருக்கு. விருச்சக ராசிக்கு செல்லும் சூரியன் அங்கிருந்து டிசம்பர் 16, 2021 அன்று தனுசு ராசிக்கு செல்வார். நவகிரகங்களின் ஆட்சியாளராக கருதப்படும் சூரியன் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும்போது ஒவ்வொரு ராசியிலையும் குறிப்பிட்ட தாக்கம் ஏற்படுது. இப்போது விருச்சக ராசிக்கு செல்லும் சூரியனால் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதா மேசம் ராசிக்காரர்கள். மேச ராசிக்காரர்கள் யாரையும் இழிவுபடுத்தும் செயல்களில் ஈடுபடாதீங்க. உங்கள் நிதி நிலைமையை கவனித்துக் கொள்ளுங்க. ஒழுங்கற்ற செலவுகள் காரணமாக பணம் அதிகமாக கரையும். இந்த காலத்தில் நீங்கள் உங்களின் உணவுகள் மற்றும் உடற்பயிற்சி வழக்கத்தை கவனித்துக் கொள்ளணும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தை தீவிரமாக கவனித்துக் கொள்ளணும். அரசு பணிபுரிபவர்கள் வலுவாக இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு. இருந்தாலும் சிறு பிரச்சனையாக இருந்தாலும் மருத்துவரை அணுகி மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. ரிஷபம் ராசிக்காரர்களே, ரிஷப ராசியை சேர்ந்து வேலை செய்யும் பெண்களுக்கு இது சாதகமான காலமாக இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கை அன்பு நிறைந்ததாகவே இருக்கும். இந்த காலத்தில் ஆன்மீக சுற்றுலாக்களை மேற்கொள்ள திட்டமிட்டால் நற்பலன்கள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். இந்த காலத்தில் குழந்தைகள் உங்களுக்கு மிகவும் தேவைப்படுவாங்க. திருமணம் செய்ய நினைப்பவர்களுக்கு இது சாதகமான காலமாக அமைந்திருக்கு. ஆரோக்கியம் சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் தியானம், யோகா பயிற்சி, உடற்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்வதனால மேலும் சிறந்த பலன்களை நீங்கள் பெறலாம். குளிர்ச்சி பானங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்கள், நீங்கள் அரசு துறையில் பணிபுரிந்தால் மிகப்பெரிய வெற்றியை பார்ப்பீங்க. தொழில் ரீதியான நல்ல லாபத்தையும் வெற்றியையும் நீங்கள் பெறுவீங்க. புதிய வீடு, வாகனம் வாங்க நினைத்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் இந்த காலத்தில் நிறைவேறும். இந்த காலத்தில் எதிலையும் வெள்ளை நிறத்தை தேர்வு செய்யுங்க. உங்களின் அந்தஸ்து உயரலாம் மற்றும் நீங்கள் பதவி உயர்வு பெற வாய்ப்பிருக்கு. உங்களுடைய ஆரோக்கியமும் சிறந்த முறையில் இருக்குது. உடற்பயிற்சி, தியான பயிற்சி, யோகா பயிற்சி செய்வது மிகவும் சிறந்த பலனை உங்களுக்கு தரும். எண்ணெய் பதார்த்த உணவுப் பொருட்களை தவிர்த்து கொள்வது ரொம்பவே சிறந்த பலனை பெற்றுத்தரும். அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்கள். கடக ராசிக்காரர்கள் தங்கள் துணையோடு நல்ல தரமான நேரத்தை செலவிடுவீங்க. உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நீங்கள் தரமான நேரத்தை செலவிட வேண்டும். இந்த காலத்தில் உங்கள் துணையுடன் நீங்கள் சரியான உரையாடலை நடத்துவது ரொம்பவே முக்கியம். தொழில் செய்பவங்க இந்த காலத்தில் சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடும். ஆன்மீக பணியில் ஈடுபடுபவர்களுக்கும் சமய பயணிகளில் ஈடுபடுபவர்களுக்கும் வெற்றி கிடைக்கும். இந்த காலத்தில் அமைதியாக இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. ஆரோக்கியம் சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் நீங்கள் சிறு பிரச்சனையாக இருந்தால் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்வது ரொம்பவே நல்லது. தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. அடுத்ததா சிம்மம் ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களினுடைய ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறந்த முறையில் இருக்குது. நீங்கள் சிறப்பான ஆரோக்கியத்தையே மேம்படுத்திட்டிருக்கீங்க. தொழிலதிபர்கள் லாபத்தையும் நஷ்டத்தையும் இந்த முறை அடைவாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சிலர் தோமல்கள் காரணமாக உங்களின் சில முக்கிய வேலைகள் தடபடலாம். உங்கள் துணையை அவமதிக்காதீங்க. வருமானத்தில் சிறு குறைவு ஏற்படும். இந்த நேரத்தில் உங்கள் அணுகுமுறையை கட்டுக்குள்ளார வைத்திருக்கணும். உங்கள் ஆன்மாவின் ஆரோக்கியத்திற்காக ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியம் சிறந்த முறையிலேயே இருக்குது. உங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள்.
கன்னி ராசிக்காரர்களினுடைய நிதிநிலைமை ரொம்பவே சிறப்பாக இருக்கு. பணவரவு அதிகமாகவே இருக்கும். நீங்கள் பணத்தை சேமித்து வைப்பீங்க. விரைவில் வெற்றியும் பெறுவீங்க. தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைந்திருக்கு. இந்த காலத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கையுடன் தைரியமும் அதிகரித்தே காணப்படும். உங்கள் இளைய சகோதரர்கள் உங்கள் அன்பை நன்கு உணர்வாங்க. எதிர்காலத்திற்கு முதலீடு செய்யுங்க. இந்த காலத்தில் நீங்கள் எதிர்பாராத மூலங்களில் இருந்து செலவை பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிதி நிலைமை நன்றாகவே இருக்கும். ஆரோக்கியமும் சிறந்த முறையில் இருக்கும். அடுத்ததா துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்கார தொழிலதிபர்கள் வெற்றியை இந்த முறை பெறுவாங்க. அதனால் நீங்கள் புதிய முயற்சிகளில் முதலீடு செய்ய இது ஒரு உகந்த நேரமாகவே அமைந்திருக்கு. உங்களை நீங்களே கவனித்து கொள்ள அறிவுறுத்தப்படுது. உங்களின் நடத்தை உங்கள் உறவில் சிக்கல்களை ஏற்படுத்தும். அதனால் அணுகுமுறையை சரிபாருங்க. உங்கள் நிதி நிலைமை நன்றாகவே இருக்கும். செலவுகள் மற்றும் சேமிப்புகளை நீங்கள் கவனித்து கொள்ளணும். இந்த காலத்தில் நீங்கள் உங்கள் சொத்துக்களை வாடகைக்கு விடலாம். உங்களுடைய ஆரோக்கியம் சிறந்த முறையில் இருக்குது. இருந்தாலும் சிறிய தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மருத்துவரை அணுகி சிறந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்வது நல்லது. அடுத்ததா விருச்சகம் ராசிக்காரர்கள். உங்களுடைய ஆக்ரோஷ குணம் காரணமாக உங்கள் மனைவியுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் அமைதியாக இருக்க முயற்சி செய்யலாம். இந்த நேரத்தில் உங்கள் தந்தையுடைய முழு ஆதரவையும் நீங்கள் பெறுவீங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். உங்கள் பணியிடத்தில் உங்களுக்கு சங்கடகரமான சூழ்நிலைகள் இருக்குது. காய்ச்சல் மற்றும் ஏதேனும் ஆரோக்கிய பிரச்சனையால் பாதிக்கப்படலாம். அதனால் நோயின்றி வாழ்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். பணவரவு சற்று மந்தமாக தான் இருக்குது. யாருடனும் கடன் வாங்காதீங்க. பின் கடன் வாங்கிய பிறகு சிக்கல்களை சந்திக்க வாய்ப்பிருக்கு. சேமிப்பு நிலையை உயர்த்த முயற்சி செய்வது ரொம்பவே நல்லது. அடுத்ததாம் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் காய்ச்சலால் பாதிக்கப்படலாம். இந்த காலத்தில் அதிக செலவுகள் உங்களுக்கு இருக்கலாம். வெளிநாட்டில் வேலை செய்யும் தொழிலதிபர்கள் லாபத்தை காண்பீங்க. இந்த காலம் சிலருக்கு மன அழுத்தமாக இருக்கும். நீண்ட நேரம் உங்களுக்கு நேரத்தை செலவழித்து உங்களை நீங்களே உணர வேண்டும். உங்களுடைய தன்னம்பிக்கை இந்த நேரத்தில் குறைய வாய்ப்பிருக்கு. ஆனால் உங்கள் தொழில் நிலையாக இருக்கும். உங்களுடைய சேமிப்பு இந்த காலகட்டத்தில் குறைவாக தான் இருக்குது. நீங்கள் கடன் வாங்க முயற்சி செய்யலாம். ஆனால் கடன் வாங்க வாய்ப்பை நீங்கள் குறைத்து கொள்வது ரொம்பவே நல்லது. இதனால் உங்களுக்கு பின்வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் விஷயங்கள் சரியாக நடப்பதாக தெரியாது. ஆனால் கொஞ்சம் கவனம் செலுத்தினா அனைத்தும் சரியாகிவிடும். மேற்படிப்பை தேர்ந்தெடுக்கும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறுவாங்க. உங்கள் வருமானம் அதிகரிக்கும். இந்த காலத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை பலனளிக்கும். உங்கள் குழந்தையின் வெற்றியை நினைத்து நீங்கள் பெருமைப்படுவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இந்த நேரத்தில் சமூகத்தில் உங்களுடைய மரியாதை பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்த முறையில் இருக்கு. நீங்கள் சிறப்பான தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. இருந்தாலும் உடற்பயிற்சி, யோகா பயிற்சி, தியான பயிற்சி மேற்கொள்வது மேலும் சிறந்த பலனை தரும். அடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்கள். கும்ப ராசிக்காரர்களுக்கு நீங்கள் புதிய வேலை இல்லைன்னா பதவி உயர்வை எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா இந்த காலத்தில் வெற்றியை பெறலாம். தற்போது பணியில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு, உயர் பதவிகள் கிடைக்கலாம். உங்கள் சக ஊழியர்கள் எப்போதும் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் பணியிடத்தில் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான வலுவான வாய்ப்பும் இருக்கும். மேலதிகாரிகளுடன் உறவு மேம்படும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு சிறு ஆரோக்கிய பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுகி ஆலோசனை குறிப்புகளை பெற்றுக்கொள்வது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக கடைசியாக மீனம் ராசிக்காரர்கள். அதிர்ஷ்டம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்காது. அதனால் உங்களின் வேலையை முடிக்க மிகவும் கடினமாக உணர்வீங்க. வீட்டில் மன அழுத்தம் ஏற்படும். இதனால் உங்கள் ஆரோக்கியமும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த காலத்தில் மருத்துவரை சந்திக்க வேண்டியிருக்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். உங்கள் வருமானம் முன்பை விட சற்று குறையலாம். இந்த காலத்தில் ஆன்மீக பயணங்களுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக பயணம் உங்களுக்கு மன அமைதியை பெற்றுத்தரும்.
இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சிறப்பான ஒரு தகவலை பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இது போல் பல சிறப்பான தகவலை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.